ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். டாப் 10 மூவிஸ் பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போகின்றோம். 2019 வெளியான தமிழ் திரைப்படங்களில் முதல் 10 இடங்களில் பேசப்படக்கூடிய திரைப்படங்கள் பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 10 மூவிஸில் 10வது இடத்தை பிடிக்கக்கூடிய திரைப்படம் NGK. அதாவது, படித்தாலும் விவசாயம் செய்து மக்களை காப்பாற்ற நினைக்கும் ஒருவர் தான் நடிகர் சூர்யா. இப்படி சாக்கடையை சுத்தம் செய்ய போன சூர்யா வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அரசியலுக்குள்ளே போகிறார். அரசியலுக்கு போனவர் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறார். இவ்வாறு NGK திரைப்படத்தினுடைய கதை அமைந்திருக்கிறது. இந்த NGK திரைப்படம் 10வது இடத்தை பிடித்திருக்கிறது. டாப் 10 மூவிஸில் 9வது இடத்தை பிடி திரைப்படம் வந்தா ராஜாவா தான் வருவன். அதாவது, 20 வருடங்களுக்கு முன்னர் அத்தையினுடைய காதலால் வந்து ஒரு குடும்பமே, கூட்டு குடும்பமே பிரிந்து போகிறது. அதை ஒட்ட வைத்து பாசமாக அந்த குடும்பத்தை பிணைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த வந்தா ராஜாவாக தான் வருவன் திரைப்படம் அமைந்திருக்கிறது. எனவே மிஸ் பண்ணினவங்க பாருங்க, இதுதான் டாப் 10 மூவிஸ்ல 9வது இடத்தை பிடித்திருக்கிறது. டாப் 10 மூவிஸில் 8வது இடத்தை பிடித்த திரைப்படம் கடாரம் கொண்டான். எல்லோருக்குமே பிடித்து போன திரைப்படம். இளம் ஜோடிகளின் காதல் கதை எல்லோரையும் கவர்ந்திருந்தது. அதையும் தாண்டி மலேசியாவில் வந்து காவல்துறையில் பயிற்சி பெற்று பின்னர் டபுள் ஏஜென்ட் கிரிமினலாகி ஒரு கட்டத்தில் கொலை செய்ய வருகிறார்கள். வரும்போது காயப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். பின்னர் மருத்துவமனையிலும் தேடிச் செல்கிறார்கள். அங்கேயும் கொலைக்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு அந்த கொலையில் இருந்து தப்புகிறாரா ஹீரோ. அதையும் தாண்டி அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஹீரோயினிக்கும் அந்த கொலைக்கும் என்ன பங்களிப்பு, இவ்வாறு அமைந்து செல்கிறது கடாரம் கொண்டான் திரைப்படத்தினுடைய கதை. இந்த கதை தான் டாப் 10 மூவிஸில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறது. டாப் 10 மூவிஸில் 7வது இடத்தை பிடித்த திரைப்படம் அசுரன். அதாவது, தனுஷினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நிலத்தை வந்து வில்லனாக நடிப்பவர்கள் வந்து வாங்க முயற்சி செய்கிறார்கள். இதனால் வந்து பல கொலைகள் இடம்பெறுகின்றன. அந்த நிலத்தை வாங்குகிறாரா, இறுதியில் என்ன நடக்கிறது என்பதாக அமைந்திருக்கிறது அசுரன் திரைப்படத்தினுடைய கதை. டாப் 10 மூவிஸில் 7வது இடத்தை பிடித்திருக்கிறது அசுரன். டாப் 10 மூவிஸில் 6வது இடத்தை பிடித்திருக்கிற திரைப்படம் கோமாளி. கோமாளி திரைப்படத்தினுடைய கதை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது சக மாணவியை காதல் செய்கிறார் ஜெயம் ரவி. அந்த காதலை சொல்ல போகும்போது ஒரு விபத்து நடக்கிறது. அதிலிருந்து 16 ஆண்டுகளுக்கு கோமா நிலையில் இருக்கிறார் நடிகர் ஜெயம் ரவி. அதன் பின்னர் வருகிறார், காதலியை சந்திக்கிறாரா, இறுதியில் என்ன நடக்கிறது, இவ்வாறு தொடர்கிறது கோமாளி திரைப்படத்தினுடைய கதை. பல நகைச்சுவை காட்சிகளும் உங்களுக்காக நடித்திருக்கிறார்கள். எனவே மிஸ் பண்ணினவங்க போய் பாருங்க. 6வது இடத்தை பிடித்திருக்கிறது கோமாளி திரைப்படம். டாப் 10 மூவிஸ்ல 5வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய திரைப்படம் ஹீரோ. அதாவது, கல்வியை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்க மிஸ் பண்ணினவங்க போய் பாருங்க. டாப் 10 மூவிஸ்ல 5வது இடத்தை பிடித்திருக்கிறது ஹீரோ. டாப் 10 மூவிஸ்ல 4வது இடத்தை பிடித்திருக்கிறது சூப்பர் டீலக்ஸ். அதாவது, 4 கதைகளின் மூலமாக இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வினுடைய ரகசியம் என்ன என்பதை இந்த திரைப்படம் எடுத்து காட்டுகிறது சூப்பர் டீலக்ஸ். டாப் 10 மூவிஸ்ல 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. டாப் 10 மூவிஸ்ல 3வது இடத்தை பிடித்திருக்கிறது பேட்ட திரைப்படம். அதாவது, ஒரு கல்லூரியில் வந்து வார்டனாக சேர்கிறார் நடிகர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒருவரை, கல்லூரி மாணவர் ஒருவரை ஒரு கும்பல் வைத்து தாக்குகிறது. ஒரு அவரை வந்து ஒரு இலக்காக வைத்து தாக்குகிறார்கள். அந்த கும்பலிடமிருந்து மாணவரை காப்பாற்றுகிறாரா, அதற்கான காரணம் என்ன என்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. பேட்ட திரைப்படம் டாப் 10 மூவிஸ்ல 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. டாப் 10 மூவிஸ்ல 2வது இடத்தை பிடித்த திரைப்படம் நேர்கொண்ட பார்வை. அதாவது, பெண்ணுடல் பொருளாக்கப்படுதல், பெண்களுக்கு நடக்கும் அநியாயங்கள், பெண்களை பற்றிய அந்த திரைப்படத்தினுடைய கதை முழுமையாக அமைந்திருக்கிறது. எனவே பெண்களே, நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் நேர்கொண்ட பார்வை. இந்த நேர்கொண்ட பார்வை திரைப்படம் டாப் 10 மூவிஸ்ல 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. டாப் 10 மூவிஸ்ல 1வது இடத்தை பிடித்த திரைப்படம் பிகில். அதாவது, பெண்களினுடைய கால்பந்து விளையாட்டு வந்து தேசிய அணியில் இடம்பெற்று அவர்கள்
அவர்கள் விளையாட வேண்டும். அவர்களுக்கான பயிற்றுவிப்பாளராக கதிர் நடித்திருந்தார். அதாவது விஜயனுடைய எதிரிகள் வந்து விஜயை தாக்கும் போது அங்கே வந்து பலத்த காயமடைகிறார் கதிர். கதிர் காயமடைந்ததும் பெண்களுக்கான பயிற்றுவிப்பாளராக நடிகர் விஜய் போகிறார். அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் கால்பந்து விளையாடும் பெண்கள். அதன் பின்னர் வந்து அவர்களுக்கு எப்படியான ஒரு பயிற்றுவிப்பாளராக மாறுகிறார், தேசிய அணியில் அவர்கள் வெற்றி பெறார்களா, அந்த கதை வந்து தொடர்ந்து கொண்டே போகிறது. எனவே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, மிஸ் பண்ணினவங்க போய் பாருங்க. டாப் 10 மூவிஸ்ல 2019 ஆண்டில் வெளியான தமிழ் திரைப்படங்கள்ல டாப் 10 மூவிஸ் உங்களுக்காக தந்திருந்தோம். அந்த டாப் 10 மூவிஸ்ல முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது பிகில் திரைப்படம். 2019 ஆண்டில் வெளியான தமிழ் திரைப்படங்கள்ல வந்து உங்களுக்காக நாங்கள் 10 மூவிஸை தரவரிசைப்படுத்தி தந்திருந்தோம், டாப் 10 மூவிஸ். எனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். மறக்காம சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டினை அழுத்துங்க. நான் உங்க ஆர்ஜே பானுஷா, பாய்.